லைஃப் இஸ் ரன்னிங் ரேஸுங்க. அதில் கொஞ்சம் பேர் ஓடிட்டு இருக்கோம், கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் பேர் நடந்துட்டு இருக்கோம். உட்காந்துட்டு இருக்க கொஞ்சம் பேர் ஓடனா தான் ஜெயிக்க முடியுங்கிறத உணர்ற வரைக்கும் தோத்துட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த கதையில் இதே மாதிரி ஒரு ஒரு தடவையும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு போராடி விளையாட்டுத்தனமாக பண்ணி வாழ்க்கையில் தன்னோட பங்கை உணர மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது தான் இது. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? பார்க்க காமெடியாக இருக்க. ஆமா வந்துட்டேம்மா, காலேஜுக்கு இப்போ தான் வந்தேன். ஆ எங்கள் பாரு, ஒருத்தன் பயங்கரமாக சீனை போடுறான். தம்பி இங்கே வாப்பா. நானா? உன்னை தான் இங்கே வா. சரிம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன், வைங்க கொஞ்சம். என்ன என்னவா, ஃபஸ்ட் சீனியருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்கூடா? இல்லை, இது ஃபஸ்ட் இயர் காலேஜ்னு சொன்னாங்க. நாங்கள் சிஆர்ஆர். சரிங்கண்ணா. அண்ணாவா, சார்னு கூப்பிடுறா. அவரு கூட சிஆர்ஆர் தானா? ஏன், எங்களை பற்றி தான் சிஆர்ஆர் தெரியலையா? காணி கட்டுறா, பெரிய எம்ஜிஆர்னு அனுப்பு. எந்த ஊர் ராணி? சென்னை. நம்ம ஊர் ராணி, இங்கே வா, கண்ணாடி கொடு. என்ன பண்ணலாம் அவன? பேக் முன்னாடி மாட்டி லக்கேஜ் தலைய வச்சுட்டு போ. ஒழுங்கா பண்ணுறாடே. பரவாயில்ல. பட் அந்த கண்ணாடி நல்லா இருந்தது. மச்சி சொல்லு. மச்சி நாலே சாப்டர். மேம் சொன்ன க்வெஸ்சன் படித்தா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற. கண்டிப்பாக படிக்கிறோம், பாஸ் ஆகிறோம். ஃபோன் எடுத்து வை. என்னடா உனக்கு என்னப்பா, எல்லாம் படிச்சுட்ட, என்னடா எல்லாம் சொல்கிற? டே மென்டல், நாளைக்கு எக்ஸாமு. உனக்கு என்னப்பா, எல்லாம் படிச்சுட்ட, மென்டல்லாம் சொல்கிற? ஓடா லூசு. என்ன சொல்றது? ஹாய் மச்சி.
டேய் சிவா, இன்டர்னலுக்கு படிக்கணும்டா. டேய் வெளில போடா. டேய் டேய் வெளியே போடா. நேஜிவா? அவன் தான்டா சொல்ல சொன்னா. டூடே, நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்துருக்கேன்டா. மணி 10:30 தான்டா ஆகுது, 4 மணி வரைக்கும் படிக்கலாம்டா ப்ளீஸ்டா. டேய் வேணாண்டா, டேய் போயிடுறா, வேஸ்ட்ரா நீ இருக்கிறது. டேய் நம்ம தட்டுறோம் தூக்குறோம்டா. சே சரி, உட்காந்து தோலை. தேங்க்ஸ்ரா. ரெடினா 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 ஓ, எப்போலேருந்து ஏ மச்சான், 4 மணி அலாரம் வச்சுடுறா. மச்சான் மச்சான், டேய் 4 ஆயிடுச்சுரா. கார் வேடுற மேடம் வருது. சார், எஸ் கமின். கொடுங்க சார், எல்லாம் படிச்சது தானே. நூ சூப்பர். என்னடா அது சார், எந்திரிக்கிறீங்க சார்? அப்புறம் எப்படி வந்தது சார்? அதான் சார் நானும் கேட்குறேன். நீங்கள் எனக்கு பிட்டு கொடுத்து பாஸ் பண்ணிருக்கேன் சார். நான் படித்தா நேர்மையாக படித்து பாஸ் ஆகும் சார். என்னது, நான் கொடுத்தானா? ஆமாம் சார், நீங்கள் தான் கொடுக்குறீங்க. நான் ஜீரோ மார்க்கெட் தான் நேர்மையாக போயிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவன் ஆன்சர் கம்பல் பண்ணுறீங்க. நீ நீ பொக்கறையில் வெளியே போயிடா. டைம் ஆஃப். அப்பா காப்பா, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு சுவாமி. கமின் கமின் கர்பா. பேர் என்னவா? சூர்யா சார். ரோல் நம்பரு? 131. எக்ஸ்பிளைன் லா ஆஃப் ஓசிஃபிகேஷன். லா ஆஃப் ஓசிஃபிகேஷன் இப்போ தான் சார் படித்தேன், 1 ஹவர் கூட இருக்காது சார். ஐயோ தெரியலையே, மறந்துட்டேன்டா. ஐயோ சாரி சார், டோனோ சார். ஓ டோனோ, சரி. என்ன அதுப்பா இது? இப்போ தான் சார் ஃப்ரெண்டு காட்டினா, நேம் கூட எஃப்ல ஸ்டார்ட் ஆகும் சார். ஓ, எஃப்ல ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெண்டு கூட சொன்னான். ஆ எஸ் சார். சரி, இதில் எதுப்பா ஹிப்போனு? ஹிப்போனா சார்? ஹிப்போன். ஐயோ எல்லாம் எலும்பு கூட இருக்கே, எதுனா தேடுவேன். திஸ் இஸ் ஹிப்போன் சார். ஓ, அது ஹிப்போனு. ஆ எஸ் சார். சரி, எந்த சைடு பா அது? ஐயோ எல்லாம் ஒரே சைடாக தெரியுது. ரைட் சார், ரைட் போன். ஓ ரைட்டு, சரி ரைட்டு. நீ கிளம்பு, உன் லெஃப்ட் வந்து வெளியே பார்த்துக்கிறேன். ஐயோ ஐயோ சார், மார்க்கு. ஓ மார்க்கு, உன்னை பாஸ் பண்ணலான்னு நினச்சப்பா, ஆனால் நீ ஃபெயில். கிளம்பு கிளம்பு. நெக்ஸ்ட்.
உன் பேர் என்னப்பா? ஹரி. என்னப்பா? ஹரி. ஹரி நம்பருப்பா? 75. 75. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டிஃபைன் பிளாஸ்மா ஃபெரசிஸ். சொல்லுப்பா. தெரியாதா? செகண்ட் க்வெஸ்சன், வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் ஹைபோக்ஸியா? டேய் ஏதாவது சொல்லுடா தம்பி. லாஸ்ட் க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியான கேள்வி, இது கூட சொல்லுடா. ஓகே, வாட் இஸ் தி நார்மல் பாடி டெம்பரேச்சர்? இது கூட தெரியாதா? வணக்கம் சார். உன் பேர் என்னப்பா? யூ சார். யூவா? ஆ ஆமாம் சார், யூவா சார். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆ ஓகே. ப்ரெக்னென்சி அப்போ யூரின்ல என்ன ஹார்மோன் இருந்தால் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்? ஈஸி க்வெஸ்டின், நிறைய எதிர்பார்க்குறாரு, குத்து மதிப்பாக அடிச்சு விடுவோம். ஆக்சிடோசின் சார்? இல்லைப்பா. அதுவும் இல்லையா? ப்ரொஜெஸ்ட்ரான்? இல்லைடா. வேற ப்ரொலாக்டின்? ஏன்டா? ஐயோ காண்டாயிட்டாரு. டெஸ்டாஸ்டிரோன்? டெவலே போடா. இவனெல்லாம் போய் டாக்டர் ஆகிறையோ? ஐயோ தாங்க முடியல. பங்கமாக ஒன்று மாட்டியிருக்கு, பேசாம சொல்லிடலாம். தைராய்டு தானே? நீ போலையா? உன்னை செருப்பால் அடி நாய். அடுத்து எவனா? அடுத்தடுத்து உகர்பா. சார் உன் பேர் என்னப்பா? ஜீவா சார். ரோல் நம்பரு? 50 சார். சரி, கொஸ்டின் பார்க்கலாமா? என்னதுப்பா இது? சார் ஃபீமர் சார். ஃபீமரு? சரி, இது ஆட்டோமேட் மிஷின் காமி பார்க்கலாம். அளந்து பாக்குறானே, ஆஹா வச்சு பாக்குறானே. என்னப்பா பண்ற? சரி இருங்க சார், இருங்க சார், இருங்க சார். புடிச்சிட்ட. ஓ துப்பாக்கி. தலைவலி ஃபேனு? தலை ஃபேன் சார். சீ தூவைக்கல. சரி, ஃபீமர் சொல்லிட்ட. ஃபெமராலிட்டி தெரியும்ல? ம், படிச்சிருங்க சார். தெரியும். சரி, ஃபெமோர் லாட்ரி கோர்ஸ் என்ன? எம்பிபிஎஸ். ஓ எம்பிபிஎஸ்ஸு? ம். டெர்மினேஷனு? 5 வருஷம் சார். ஓ 5 வருஷத்துல முடிச்சிருந்தீங்க. சத்தியமாக 5 வருஷத்துல முடிக்க மாட்டேடா சார். சரி, ஒரு தேரிலையாவது கொஸ்டின் கேட்குறேன், ஒழுங்கு ஆன்சர் பண்ணுறியா? ம், சரி சார். வாட் இஸ் மென் பை போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி? இப்போ பாருங்க சார், போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி இஸ் டிஃபைன்ட் அஸ் அ போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி பிகாஸ் பர்சன் ஆஃப் தி லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ரைட் ஆஃப் தி சார்டியஸ் மசில் டு தி க்ளூடியஸ் மேக்ஸ் ஆஃப் தி பிக் போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி. நீ ஏன் வெளிய ஓடி சார்? ஏன் சார்? சபரியா மார்க் நீ வெச்சுக்கோ. டாம் இட். ஜீவா ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆயிட்டோம். அதெல்லாம் இல்லடா, நாளையிலேருந்து உட்காடுறோம், சரியா படிக்கிறோம். ஓகேவா? என்ன பண்றீங்க? 3 2 1
தட்டறோம் தூக்குறோம் மச்சான் நெக்ஸ்ட் இன்டர்னல்ஸ் ஆகுது கண்டிப்பா தட்டறோம் தூக்குறோம் டென் 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 ஓகே கமான் கைஸ் நெக்ஸ்ட் சென்ட்ரல் தட்டுறோம் தூக்குறோம் 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 அடி தூக்குறோம் கடைசியா நம்மளோட வெற்றி குறி பண்ணலாமே தட்டுறோம் தூக்குறோம் மச்சா பச்சே பாடி பாடிடா அப்ப செகண்ட் இயர் ஃபுல்லா தட்டிரோம் தூக்கிரோம் இங்கிலீஷ் சொல்லுங்க ஏதோ கிட்னி எல்லாம் மேல இருக்குன்னு சொன்னீங்க யார் சொன்ன உன் பேர் என்ன உன் பேரு அறிவு இருக்கடா உனக்கு ஒரு பிளட் ஸ்டாப் பண்ற ஃபர்ஸ்ட் எய்ட் கூட உனக்கு வராதாடா ரெண்டு வருஷம் என்னடா புடிங்க நின்ற டேய் ஜீவா டேய் என்னடா உன் பிரச்சனை ஏண்டா ஒதுங்கி ஒதுங்கி போற இங்க பாரா அறிஞ்சு செத்துக்கு நீ காரணம் இல்ல அப்ப நம்ம படிச்சிருந்தா அவனை காப்பாத்திருக்கலாம்டா இனி அறிஞ்சி மாதிரி யாரும் சாவப்படாதுண்ணா
நம்ம கையில் தான்டா இருக்கு. அதுக்காகவாது நம்ம படிக்கணும்டா. வாடா ப்ளீஸ் ராஜீவ், வா. மாற்றங்கிறது நம்ம வாழ்க்கையோட விதிங்க. அந்த மாற்றம் தான் இவனை ஒரு நல்ல மனுஷனாகவும் ஒரு நல்ல டாக்டராகவும் உருவாக்கியிருக்கு. டாக்டர் ப்ரொஃபஷன் பற்றி உங்கள் மனசில் பட்டது சொல்லுங்கள். டாக்டர் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப டிவோஷனல் ப்ரொஃபஷன், இட்ஸ் எ நோபல் சர்வீஸ் டு தி பப்ளிக். டாக்டர் இல்லாமல் இந்த உயிர் நம்ம வாழ முடியாது, அம்மா இல்லாமல் இந்த உயிர் நம்ம வாழ முடியாது. ஆனால் அந்த அம்மாவை காப்பாற்றுறது டாக்டர் தான். எந்த குறைபாடு இல்லாமல் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்க்குறாங்க. நடுத்தரமான மக்களுக்கு வந்து முறையான வந்து சிகிச்சை அளித்து அவங்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்துறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நாலு பிள்ளைங்க, ஒரு பிள்ளையாவது கண்டிப்பாக டாக்டர் படிக்க வைக்கிறோம். நம்மளும் ஒரு இதில் டாக்டர் ஆகும். நம்மள ஓடிட்டுருக்க கொஞ்சம் பேர் எதுக்காக ஓடுறன்னு தெரியாமல் நம்ம இலக்கு என்னன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்காங்க. எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காமல் நம்ம பல உயிர்களை காப்பாற்ற போகிறோங்கிறத நம்ம மனசில் பதிய வச்சுட்டு படிக்கணும். மக்கள் யாரும் நேரில் கடவுளை பார்த்தது இல்லைங்க, அவங்க டாக்டர்ஸை தான் கடவுளாக நினைக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனியிலேருந்து முடிவெடுப்போம். தட்டுறோம், தூக்குறோம், தட்டுறோம்,